வீடியோ ஆனால் சிரிச்சுக்கிட்டே பேசுறேன்னு பாக்கிறீங்களா யார் சில விஷயங்கள்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஆட்டோமேட்டா நமக்கு சிரிப்பி வருது தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது போது அவன் அவன் இஷ்டத்துக்கு வாயில் வந்தது வந்து பேசியிருந்தாங்க என்னன்னா இவரெல்லாம் வந்து அரசியல் வந்து என்ன கிழிக்க போறாரு இவருக்கு அரசியல் பற்றி ஏதாவது தெரியுமா ரெண்டு ஜாம்பான்கள் இங்கே அரசியலில் வந்து பலந்து இன்னும் கோட்டோ போட்டு இருக்கிறாங்க லைக் திமுக ஏடிஎம்கே இதுக்கு இடையில் வந்து ஒரு பத்தோட பதினொன்னா இருக்க போகிறாரு இவரும் கமலஹாசன் மாதிரி தான் வந்தோடனே ஒன்று சும்மா வாயில் ஸ்டேட்மெண்ட் விட்டு அறிய சேர்ந்துருவாரு அப்படின்னாங்க இதெல்லாம் மீறி கட்சியெலாம் ஆரம்பித்து பேரெலாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒன்று ரெண்டு வாட்டி அறிக்கைகள் வந்து ட்விட்டரில் வரும்போது என்ன அப்போ பார்த்தாலும் ட்விட்டரில் அருகே கொடுத்துருக்காரு உங்கள் ஆளுக்கு தெரியும் இல்லையா நேரில் வந்து பேச மாட்டாரா பத்திரிக்கையாளர் மீட் பண்ண மாட்டாரா அப்படி இப்படின்னு பேசிட்டு கடைசியில் இன்னொன்னே சொன்னாங்க ரஜினியே இந்த அரசியலுக்குள்ள வரேன்னு சொல்லி வந்துட்டு போயிட்டாரு இவர் வந்து கிளிக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிலாம் பேசினாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு வந்து சம்மா காண்டாச்சு நம்மளும் அதுக்காக தளபதியின் மாதிரி ஒரு அரசியல்வாதியை நீங்கள் பார்க்கவே முடியாதா அப்படின்னு நான் என் வீடியோவில் பல வாட்டி சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அதை இப்போ கண் கூட நேராக பார்க்கும்போது எனக்குள்ள உண்மையாலுமே அவ்வளோ சந்தோஷம் நான் சரியான ஒருத்தருக்கு தான் என்னுடைய டைத்தையும் என்னுடைய நேரத்தையும் சரி என்னுடைய எண்ணத்தையும் சரி அவருக்காக நான் செலவு பண்ணுறதுல எம் ஸோ ஹாப்பி ராய்ட்னோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அந்த மாநாட்டு திடலில் ரெண்டு சைட்லையும் அப்படி ஒரு பேனை கட் அவுட் வச்சுருக்காங்க அதை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சி ஆகிருக்கா கண்கொள்ளா காட்சி ஆகிருக்க அதை பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறோம் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போட்டிருங்க ஒருமான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்வாங்க அந்த மாதிரி தான் திராவிட கட்சியை திராவிட கொள்கையை கொண்ட கட்சிகள் அதாவது ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் இல்லை டிஎம்கேவாக இருக்கட்டும் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டை தமிழர் ஆண்டவே கூடாது தமிழர் ஒருத்த வந்துடவே கூடாதுன்னு ஏன் பயங்கர ஸ்ட்ராங்காக அந்த திராவிட கொள்கையை தமிழர்களை பூத்திகிட்டே வந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் தான் இப்போ தளபதியோடைய இந்த என்ட்ரி புரியுதுங்களா இந்த தளபதியோட என்ட்ரி இருக்கட்டும் இப்போ இந்த தளபதியோட என்ட்ரி தான் இன்னைக்கு வந்து மொத்த ஒட்டுமொத்த திராவிட கூட்டத்துக்கும் செம்ம பயத்தை ஏற்படுத்தி விட்டுருக்கு பட் நான் எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம மக்களை எப்பயுமே இந்த சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள திராவிடம் பிடிச்சி உள்ள வச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு பயன்படுத்தப்பட்டவர்கள் தான் ரஜினிகாந்த் போன்றவர்கள் அப்படின்னு நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் இப்போ நிறைய சொன்னார் ரஜினி அரசு வரவிடாம நாங்கள் நான் அன்பில் மகேஷ் இப்படி உட்காந்துருப்பாரு உதவி இப்படி இருப்பார் நாங்கள் இப்படி இருக்கோம் இப்படி தான் நான் தான் பிளான் பண்ணி என்னதான் தான் அனுப்பிச்சு போய் பேசுறதுக்கு நான் இப்படி சொன்னேன் அதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு தான் ரஜினி வந்து அரசியல் விட்டு விளக்குறேன் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு அது நிறைய சினிமா வணிகம் தொடர்பாலாம் நிறைய சொன்னாங்க பேசாம இருந்தாலும் அவர் வந்துருக்க மாட்டார் அது தெரியல இவங்களுக்கு பட் இவங்க அப்படி இவங்களோட உலகம் நீ சரியா அந்த சைக்காலஜி புரிஞ்சுக்கணும் இல்லையோ இவங்களோட உலகம் சினிமாவுக்கு சுத்தி சொல்லுது ரஜினி வரல உடனே அப்பாடி நிம்மதியாக அடுத்து விஜய் வரணும் இப்ப கவனம் கூட விஜய்க்கு போயிடுச்சு ரஜினி மாதிரி விஜய் ஹேண்டில் பண்ண முடியாது அது அவங்களுக்கு தெரியும் தெரியும் அத்தனை எழுது கிடையாது வந்து இன்னொரு நாலு படத்து உங்களுக்கு இரநூறு கோடி சம்பளம்னா என்ன சொன்னாலும் கேட்டேன் விஜய் தான் சினிமா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசியலில் தலையெழுத்து மாற்றி எழுதக்கூடிய இடத்துல இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் பட் அவர் செஞ்ச தவறு இறங்கலை அது உள்ளுக்குள்ள பயமா இல்லை தான் ஒரு தமிழின் இல்லை நம்மளை ஏற்றுப்பாங்களா இல்லை அப்படின்ற பயமா இதெல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய கொள்கை அவர் எடுக்கிற கொள்கை வந்து ஆன்மீகம் அதாவது பிஜேபி இந்த பிஜேபின்ற அந்த கொள்கை தமிழர்கள் ஏற்றுப்பாங்களா இந்த திராவிட கூட்டத்துக்கு முன்னாடி அந்த பிஜேபி கொள்கை எடுபடுமா அப்படின்றதே அவருக்கு சந்தேகம் இருந்தனால தான் ரஜினி அவர்கள் அவ்வளோ பெரிய சான்ஸ் இருந்தும் அவர் வந்து அரசியலேருந்து விளையிட்டார் த என்னால் அரசியலில் வர முடியாது அப்படின்ற மாதிரி பட் இருந்தாலும் அவர் அரசியலேருந்து விலகினாலும் அவரை வைத்து தான் இந்த திராவிட கூட்டம் அரசியல் பண்ணிகிட்டு இருக்குன்னு நான் வாட்டி சொல்லியிருக்கேன் தான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்று ரஜினி அவர்கள் அரசியலில் எதிர்த்து வந்தால் இந்த திராவிட கூட்டத்தை எதிர்த்து வரணும் யார் டிஎம்கே ஓகேங்களா ஏடிஎம்கே இவங்கள எதிர்த்து வரணும் இவங்களை எதிர்த்து வராமல் இருக்குன்னா என்ன பண்ணணும்னா அவருக்கு ஒரு படங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவருக்கு மா சம்பளம் தானே நூறு கோடி நூற்றம்பது கோடினு சம்பளம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அவர் நடிச்சுக்கிட்டே இருப்பார் நம்மளை வந்து அரசியல் ரீதியாக எதுவும் டச் பண்ண மாட்டார் அப்படின்றதுக்காக தான் இந்த சன் பிக்சர்ஸ் போன்ற நிறுவனம் அவர் இந்த வயசுலேயும் படம் எடுத்து எடுக்க வச்சு அதை வந்து ஹிட் படம் காமிச்சு அவருக்கு திருப்பி ஒரு பூமை கொடுத்து ஸோ அவரை வந்து இப்போ நடிக்க வச்சு இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தளபதி அவர்கள் இவ்வளோ சீக்கிரமாக அரசியலுக்குள்ளே வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கலை ஏன்னா ரஜினி அவர்களை இவங்க டேக்கிள் பண்ணிட்டாங்க ஏன்னா அவர் தமிழர் கிடையாது பட் விஜய் அவர்களை இவங்களால டேக்கிள் பண்ணவே முடியாது ஏன்னா அவர் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவை எடுத்து வச்சுட்டார் அப்படின்னா அது முடிஞ்சது ஏன்னா தமிழர் நாட்டில் விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்கு எவனுக்குமே தகுதி கிடையாது நீ வர முடியாதுன்னு சொல்ல முடியாது நீ தமிழன் கிடையாதுன்னு சொல்ல முடியாது நீ சினிமா நடிக்கிற சினிமா நடிக்கிற உனக்கு ஏன் அரசியல்னு கேட்க முடியாது எவனாலையுமே எதுவுமே கேட்க முடியாது ஏன்னா அவர் ஒரு தமிழர் முக்கியமாக அண்ட் ஒரு தமிழன் ஏன் வந்துடவே கூடாது அப்படின்னு திராவிட கூட்டம் பயங்கரமாக பயந்ததுக்கு ரீசன் என்னன்னா இன்னைக்கு நீங்கள் இந்த மாநகத்தில் அவர் வச்சிருந்த அவுட்டை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் அதாவது இது வரைக்கும் தமிழர்கள் யாரெல்லாம் மறந்துருந்தோமோ நம்மளுடைய மூதாதையர்கள் ஓகேங்களா நம்ம வந்து வீரத்திலேயே சிறந்த பரம்பரை வந்து தமிழன் பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பரம்பரை நம்மளே மறந்துடும் உதாரணத்துக்கு சேர சோழ பாண்டியராக இருக்கட்டும் இல்லை வேலு நாச்சியராக இருக்கட்டும் அப்புறம் இந்த பதி அஞ்சலி அம்மையாக இருக்கட்டும் இன்னும் நிறைய இருக்காங்க மருது பாண்டியராக இருக்கட்டும் மருது வீரராக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க ஸோ நம்ம இவங்கதான் யாவும் வச்சுருக்கோமான்னு கேட்டோம்னா யாவும் வச்சுக்கல ஏன்னா இந்த திராவிட கூட்டம் யாரை நம்ம மண்டையில் பூத்திட்டே இருந்துச்சுன்னா ரெண்டு பேர் தான் ஒன்று அண்ணா இன்னொன்று பெரியார் அண்ணான்றவர் அந்த கட்சியை ஆரம்பித்தவர் அதனால அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்தாங்க நம்ம மைண்டுக்குள்ளே பூத்துன திராவிடம் திராவிடம்ன்ற கருத்து யார் பெரியார் ஸோ இந்த ரெண்டு பேத்தை தவிர வேறு யாரையுமே இவங்க பூத்தலை நமக்குள்ளே எப்பயுமே ஒரு ஜாதி பிளவு இருக்கணுன்றதுக்காக அம்பேத்கரை விட என்ன ப என்னவா பண்ணி வச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூண்டுக்குள்ளே வச்சுட்டாங்க என்னது கூண்டுக்குள்ளே வச்சுட்டாங்க வேறு எந்த தலைவராக நம்ம கூண்டுக்குள்ளே பார்ப்போமா ஆனால் அம்பேத்கரை கூண்டுக்குள்ளே தான் பார்ப்போம் கூண்டுனா ஜெயிலில்லை அவர் வந்து அவரை வந்து சிலையை உடைச்சிருவாங்க உடனே பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய பாதுகாப்பு போட்டு அது கூட தான் வச்சுருப்பாங்க அம்பேத்கர் ஆனால் மற்ற சிலையெல்லாம் அப்படி கம்பீரமாக நிற்கும் கையை தூக்கிட்டு புரியுதுங்களா இல்லையா ஸோ இந்த இந்த இடத்துலயே அவங்களோட பாலிடிக்ஸை சும்மா சுக்கு நூறாக உடைச்சவர் தான் இப்போ தளபதி அவர்கள் அதாவது தளபதி மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் வந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது அதோடைய ரீச் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து வருடமாக நாம் தமிழர் சீமான் வந்து இந்த மாதிரி பல தலைவர்களை பற்றி பேசியிருக்கலாம் மேடையில் சொல்லியிருப்பார் இந்த பரம்பரை அந்த பரம்பரை சொல்லியிருப்பார் இதில் எத்தனை பேர் நம்ம அதை போய் அவங்க யாருன்னு சர்ச் பண்ணிப்போம்னு பார்த்தோம்னா தெரியாது கேட்டுட்டு அப்படியே போயிடுவோம் ஆனால் இன்றைக்கி தளபதி அவர்கள் இந்த கட் அவுட் வைக்கும்போது எல்லாருமே போய் சர்ச் பண்ணுவாங்கப்பாங்க படத்தை படத்தையே அவருக்கு வச்சிருக்காரு அவங்க என்ன பண்ணாங்க அவங்க என்ன மாதிரியான சாகசம் பண்ணாங்க அவங்கள ஏன் இவ்வளோ ஒரு இந்த இடத்துல வைக்கணும் அப்போ அஞ்சலமை யார் அப்படின்ற விஷயத்தை போய் தேடுவாங்க திருப்பியும் பார்த்தீங்கன்னா தமிழ் எண்ணையை பற்றி பார்ப்பாங்க தேர சோழ பாண்டியரோட வல்லரை பிடிச்சி தே தேடுவாங்க அப்போ அவர் எங்கே அவருடைய கல்லறி என்ன மாதிரி இடத்துல வச்சுருக்காங்கன்னு பார்ப்பாங்க அதை எப்படி மாற்றணும்னு பார்ப்பாங்க ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக தமிழர்களுக்குள்ள ஒரு தமிழ் உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துடக்கூடாது அப்படின்னா தமிழன்ற ஒருத்தன் தமிழ்நாட்டை ஆளவே கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக திராவிட கொள்கையை வச்சுட்டு சிந்தாந்தந்த கையில் எடுத்துகிட்டு திரிகிற கோட்டங்கள் இருந்துச்சு ஏன்னா இந்த என்ற கொள்கையை நம்ம எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா திராவிடன்ற ஒரு விஷயம் போயிடுச்சு அப்படின்னா ஒரு தெலுங்குக்காரனோ ஒரு கன்னடக்காரனோ ஒரு மலையாளத்துனால் நம்ம ஆள முடியாது ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை எங்களுக்கு ஏன் தமிழ் தமிழை எதிர்க்கிறாங்க அப்படின்னா ஏன் திராவிடம் தான் பெருசுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா திராவிடம் இருந்தால் மட்டும்தான் வர்றவன் போகிறவெல்லாம் உன் தலையில் ஏறி உட்கார முடியும் இல்லைன்னா நீ சொல்கிறது அவன் கேட்குற நிலைமைக்கு வந்துடும் அப்படின்றதுனால அதுக்கு அவன் ரெடியாக இல்லை பட் அதற்கான காலம் இப்போ மாறி வந்துக்கிட்டு இருக்கு ஸோ அது வந்து விஜய்னால வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணம் மிகப்பெரிய காரணம் தான் அவங்களுடைய இந்த பயம் அதுக்காக தான் இஷ்டத்துக்கு அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க பட் தளபதியுடைய பாதை வேற மாதிரி ட்ராக்கில் போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் அவசர அவசரமாக உதயநிதி அவர்களை டெபியூட்டி சிஎம் ஆக்குனார் அதாவது இந்த இடத்துல நீங்க இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் தளபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎமாக ஆகணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அதற்கான வேலையை நம்ம செய்வோம் பட் இந்த மாதிரி ஒருத்தர் இறங்கினா தான் இன்றைக்கு ஆள்றவனும் என்ன ஏதாவது ஒன்று நல்லது செய்ய ஆரம்பிப்பான் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இப்போ பேஞ்ச இந்த மழையில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நாலு நாள் உதயநிதி ஸ்டா ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் மழையில் வந்து தண்ணியில் நின்று அது சரியாச்சும் இது பார்த்துட்டு இருக்காரு ஏன் ஏன்னா நாங்கள் நல்லா தான் ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்னு இப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தளபதி மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேஸ் இந்த பாலிடிக்ஸில் நிற்கிறனால தான் இவர் இறங்குனது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்கிறாரோ ஜெயிக்கலையோ ஆனால் இவர் என்ன மாதிரியான விஷயத்தை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாரோ இருபத்தி ஏழாம் தேதி கொள்கையாக சொல்கிறாரோ அது எல்லாமே இனி வரப்போகிற நாட்களில் இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்க அரசாங்கத்தினாலேயே நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் நான் ஓப்பனாக சொல்கிறேன் அது அவங்க செஞ்சு தான் ஆகணும் ஏன்னு வச்சுக்கோங்க செய்யலைனா மக்கள் ரெண்டாயிரத்தி வந்து மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி அவர்களுக்கு தான் அங்கே ஓட்டுன்னு பொதுவான வெகுஜன மக்களே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது உன்னுடைய ஆல்ரெடி ஓட்டு வங்கின்னு ஒன்று இருக்கு பாரு அதை நீ தக்க வச்சுக்கிறதுக்காவது நீ வந்து நான் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியதா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இனி ச மக்களே சளிச்சுட்டாங்க உங்ககிட்ட இருந்து நீ கொடுக்குற ஆயிரம் ரூபாய் காசா இருக்கட்டும் ஓசியில போற பஸ்ஸா இருக்கட்டும் போதும்ண்டா எங்களுக்கு எவ்வளோ வேணா இன்னும் நீங்கள் இந்த ஆயிரரூவா அம்மா ஐநூறுரூவாய்க்குள்ளே வச்சுப்பீங்க எங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற ஏற்ற ஏற்றி கொடுங்க எங்களுடைய நிலைமையை ஏற்றி கொடுங்கன்ற லெவலுக்கு மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது அப்போ அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தலைவன் எப்படியான தலைவனாக எப்படிப்பட்ட தலைவனாக இருக்கணுன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட்டை வந்து மக்கள் நோட் பண்ணுறாங்க வர்ற தலைவன் ஸ்ட்ராங்காக இருக்காரா இல்லை இந்த திருப்பி திராவிட கூட்டத்துக்குள்ள போய் சேர்ந்துடுறா அதாவது கொள்கையை கரெக்டாக கொண்டு வந்து சொல்கிறாப்லையா அப்படின்ற மேட்ரு தான் நம்பிக்கை வேணும் ஃபஸ்ட்டு அந்த நம்பிக்கையை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எடுத்த ஒரே பர்சன் அப்படின்னா அது இன்னைக்கு தளபதி தான் அதனால தான் தளபதியுடைய இந்த வருகையை எல்லா மக்களும் கொண்டாடுறாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க ரொம்ப மற்ற ஹீரோஸ் எப்படி வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அப்படியே வந்தாங்களோ போட்டி போட்டாங்களோ ஜெய்கில்லியா போய் அங்கே போய் சேர்ந்து அப்படின்னு ஒரு நிலைமையாகிடும் ஆனால் தளபதிக்கு அந்த நிலைமை வராது ஏன்னா அவருடைய டோட்டல் வே ஆஃப் பாலிட்டிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அதை நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்ருக்கேன் அது வந்து புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும் அது மட்டும் இல்லாமல் இனிமே பாருங்க தமிழ்நாட்டில் சமூக நீதினா என்னென்னு தெரியாதவன் இனி அது என்னன்னு தேடி பிடிச்சி பார்ப்பான் தமிழ் ம வரலாற்று அறிஞர்கள் அப்புறம் வந்து வீர மங்கைகள் வீரர்கள் இவங்க எல்லாத்தையும் தேடி பிடிச்சி படிப்பான் இதெல்லாம் இனி தமிழ்நாட்டில் நடக்கும் நடக்காமல் இருக்காது ஏன்னா இன்னைக்கு மருது பற்றி பேசுங்கன்னு சொன்னால் எனக்கும் தெரியாது வேலுநாச்சியரை பற்றி சொன்னால் எனக்கும் பெருசாக தெரியாது அப்போ அந்த மாதிரி இனி வர காலகட்டத்தில் சொல்ல மாட்டாங்க எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சிருப்பாங்க வேலு நாச்சாரனா யாருன்னு தெரிய ஆரம்பிச்சிருப்பாங்க அஞ்சலி அம்மா யார் தெரிய ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை இப்போ தளபதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஸோ இந்த வாய்ப்பு இனி அடுத்து இந்த மாநாட்டில் கழிச்சு தளபதி என்ன சொல்கிறாரோ அதற்கப்புறமா வைக்க போகிற அந்த கொள்கைகள் அப்படின்றது விஷயம் இருக்கு பாருங்க அதை பேஸ் பண்ணி இனி வரப்போகிற தமிழ்நாடு அரசியல் வேற மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் மாட்டுக்கிறதே கிடையாது ஓகே ஐ எம் வெயிட்டிங் டு சி ஆல் த டிஃபரன்சஸ் ஹாப்பனிங் இன் தமிழ்நாடு ஓகே கைஸ் சி யான் அனந்த வீடியோ லவ் யூ ஆல் டேக் கேர் பை